தொடங்குவோமே. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இன்றைக்கு தீபாவளி வாழ்த்துக்களை உங்கள் எல்லாருக்கும் மக்களுக்கும் தெரிவித்து கொண்டு, சில விஷயங்களில் தொடர்ச்சியாக அமைதி காத்து வருகிறேன். சில விஷயங்களுக்கு, சில சர்ச்சைகளுக்கு, சில கேள்விகளுக்கு பதிலளிக்காமலே தள்ளி போகிறேன் என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சில விஷயங்களுக்கு இன்றைக்கு பதிலளிக்கணும், சில விஷயங்களை தெளிவாக்கணும் என்றதுக்காகத்தான் இன்றைக்கு நான் உங்களோட சந்திக்கிறதுக்கான இந்த வாய்ப்பை கேட்டிருந்தேன். இந்த சுயேட்சைக்குழு 17, அதன்ட அணித்தலைவர் அல்லது குழுத்தலைவராக இருக்கிற ராமநாதன் அர்ச்சுனா அவர் அடிக்கடி சொல்கிற மாதிரியே என் பாடசாலை கால நண்பர்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் இரண்டால் சில சில விஷயங்களை, அதாவது வந்து இப்போ கடைசி 5-6 மாதத்துக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கிற சில சில விஷயங்களை, சில ஆக்களை இந்த இடத்துல அவன் பின்புலங்கள் அவைகள் செய்த நல்ல கிட்டதை தெரிவுபடுத்த வேண்டிய தேவை எனக்கு வந்திருக்கு. பொதுவாக உங்களுக்கு தெரியும், நான் 11ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ததிலிருந்து இதுவரை தனிப்பட்ட ஆக்களை பற்றி கதைக்கிறத நான் விரும்பாத ஒரு ஆள். பொதுவாக அரசியல், கொள்கை, மக்கள் இப்படியான விஷயங்களை வச்சுத்தான் அரசியல் செய்யணும், அரசியல் கலாச்சார மாற்றம் அப்படியானதை தான் இருக்கணும் என்று விரும்புகிற ஒரு ஆள். ஆனால் சில சில தேவைகள் காரணமாக சில சில விஷயங்களை, அதுவும் இயன்றளவுக்கு நாகரிகமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது இந்த அர்ச்சுனா என்றவர் சாவச்சரி வைத்தியசாலைக்கு எம்எஸ்ஆக அப்பாயிண்ட் ஆகிக்குள்ள அதிகம் சந்தோஷப்பட்ட ஆக்கள் நான் ஒருதன். அந்த நேரத்திலிருந்தே அவரோட நாங்கள் தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டிருக்கிறோம். இது ஏன் நான் சொல்கிறேன் என்றால், நான் இனி 1-2 ஆக்களை பற்றி சொல்ல போகிறேன். எங்களை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை சில மற்ற நபர்களோ அர்ச்சுனாவுக்கு ஒரு ஃபேம், அதாவது புகழ் கிடைச்ச உடனே அந்த புகழுக்குள்ளால் வந்து தாங்களும் ஏதாவது பெற்றுக்கொள்ளணும் என்று விரும்பின ஆக்கள் கிடையாது. நான் ஆரம்பத்திலிருந்தே அர்ச்சுனா எம்எஸ் ஆயினது, அர்ச்சுனா 1-2 திட்டங்களை செய்யணும்னு அந்த ஆஸ்பத்திரிக்கு ஆசைப்பட்டது, அதற்காக எங்களோட கதைச்சு கொண்டது, பிறகு பிரச்சனையாகினது, அதுக்கு பிறகு எடுத்து அடி சாப்பிட்டியா, எங்கே நிற்கிற, பாதுகாப்பாக இருக்கிறியா, வீட்டில் கதைச்சியா, பிள்ளையோட கதைச்சியா, இப்படியான விஷயங்களெல்லாம் கதைச்சு அந்த காலத்திலேருந்தே கதைச்சு கொண்டிருந்தாக்கள்லாம் நாங்கள். அப்போ இந்த புதுசாக இடையிலிடையில் வந்த ஆக்களால் தான் இன்றைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்திருக்கு. அதாவது இன்றைக்கு நான் இதில் கதைக்க வேண்டிய விஷயம் என்னென்றால், சரியான துரோகிகளை அடையாளம் காணுங்கள் என்ற ஒரு துணைப்பொருள் தான் இதில் கதைக்க போகிறேன். இப்போ அர்ச்சுனான பிரச்சனைகள், அந்த அர்ச்சுனா சாவச்சேரியில் ஒரு சில அர்ச்சுனா சார்பில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து அதுக்கு முதலாவதாக வழக்கு விரைக்குள்ள நாங்கள் ஒரு பாடசாலை நண்பர்கள் மற்றும் அதை விட 1-2 பேர் சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் ஃபார்ம் ஆகி அர்ச்சுனாவோட காலமை மத்திய நம்ம பின்னேறம் என்று கதைச்சு அர்ச்சுனாவுக்கு அந்த நேரம் அட்வைஸஸை வழங்கி நிறைய வேலை செய்து கொண்டு இருந்தாங்க. அதில் ஒரு சில பேர்களை நான் இதில் சொல்கிறதுல தப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பாடசாலை நண்பர்களாக இருந்த அந்த நேரம் இப்போவும், அதாவது அந்த குழுவில் இருந்தாக்கள் முக்கியமாக சஞ்சுதன் என்ற ஒரு நண்பர் இருந்தவர், வினோபா என்ற ஒரு நண்பர் இருந்தவர், பாரதி என்ற ஒரு நண்பர் இருந்தவர், பாலா விக்கினேஸ்வரன் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் அன்மா காலங்களில் அர்ச்சுனாவால் தாக்கப்பட்ட அந்த விக்கி அண்ணா ஆஸ்திரேலியாவை சார்ந்தவர், அவர் இருந்தவர் என்ற அவரும் ஒரு நலன் விரும்பியாக அர்ச்சுனா வசியில் இருந்தபடியா, அவர்கிட்டையும் எங்களுக்கு அவர் அனுபவம் மிக்க ஒரு மனிதராக இருந்தபடியால் அவரையும் நாங்கள் சேர்த்து அவரோடையும் சேர்ந்து பல விஷயங்கள், பல லோயர்ஸோட. இப்போ இதனை பின்னணியை பார்த்தீங்கன்னா அர்ச்சுனாவுக்கு வழக்குகள் வந்துட்டு 2-3 நாள் இருக்கத்தக்க வழக்கு இருக்குது. இதுவரையும் நான் சொல்கிற காலம் அந்த 1வது 2வது வழக்குகள் சம்மந்தமாக அந்த பகுதியில் அர்ச்சுனா அந்த இடத்துல ஒரு லோயரை கூட ஃபைனலைஸ் பண்ணி இருக்கே இல்லை. அப்போ நாங்கள் இந்த குறிப்பிட்ட உலக பேரும் சேர்ந்து அர்ச்சுனாவோட ஒரு கால் கதைக்கிறோம், வாட்ஸ்அப் கால். அந்த நேரம் நானும் நாட்டிலேருந்து இருக்கே இல்லை, தெரியும் நான் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தேன். அந்த வாட்ஸ்அப் காலில் அவருக்கு சொல்கிறோம், அர்ச்சுனா நீங்கள் வழக்குக்கு போகிறென்றால், அடுத்தது நீங்கள் கோர்ட்ஸுக்கு போகிறதாக இருந்தால் உங்களுக்கு ஒரு லோயர் வேணும், லோயர் இல்லாமல் போயிடலாது என்று சொல்லி 6வது ஒரு லோயரை கொண்டு வாங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். அந்த இடத்துல நாங்கள் சொல்லலை இன்ன லோயரை கொண்டு வாங்கணும், திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் சொல்லலை 6வது ஒரு லோயரை கொண்டு வாங்கன்னு அந்த இடத்துல அர்ச்சுனாவுக்கு அழுத்தம் கொடுக்குறோம். ரைட்,
அப்போ அதுக்கு பிறகு அர்ஜுனா அவர் குறிப்பிட்ட லோயரை சொல்லி, இந்த அண்ணா எனக்கு மோகனூலில் அவர் தான் ஃப்ரீயாக செய்கிறன்னு சொல்லியிருந்தவர், அவர் எடுக்கவான்னு கேட்குறார். அப்போ நாங்கள் சொல்கிறோம், சரி உங்களுக்கு சரின்னு பட்டால் நீங்கள் அவர் எடுத்து செய்யுங்கன்னு சொல்கிறோம். அப்போ சொல்கிற ஓம் ஓம் ஓம், அவர் நல்ல அண்ணா எனக்கு தெரியும், அந்த அண்ணா எனக்கு இப்படி கதைச்சவர், நான் அந்த அண்ணாவை எடுத்துக்கொண்டு செய்கிறேன்னு சொல்கிறார். சரி முடிஞ்சுது. அதுக்கு பிறகு ரெண்டு நாளைக்கு பிறகு பார்த்தால் அந்த அண்ணாவோட அவரோட பொறுன்னு சொல்லி, அதாவது குறிப்பிட்ட லோயர் சட்டவாளர், அவர் அர்ச்சனா கதைக்குள்ள அண்ணான் தான் கதைக்கிறவர், அந்த சட்டவாளர் பிறகு சொல்லியிருக்கார், எனக்கு அது சம்பந்தமான அந்த ஒரு ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் ஒன்று கொடுக்கணும், அதாவது இவர் தான் என்ற சட்டவாளர் என்று சொல்லி அந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கேல்ல. அப்போ திருப்பியும் இதே மாதிரி ஒரு கோலண்ட் அடித்து, அதில் நான், வினோபா, விக்கி அண்ணா, பாரதி, அந்த நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து இவரை சொல்கிறோம், நீங்கள் அந்த லோயரோட தான் சேர்ந்து போகிறீங்கள் என்றால், அப்போ லோயர் சம்பந்தமான கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்கல, உங்களுக்கு ஒரு லோயர் தேவை, இந்த லோயரோட போகிறீங்கள் என்றால் கடிதத்தை கொடுங்க அவருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் கடிதம் அடிக்கிறார். கடிதம் அடிக்கலையும் அதில் அவரை திரு சோ அண்ட் சோன்று பேரை போடாமல் அண்ணா அண்டு அடிச்சு எழுதுகிறார். அப்போ கேட்குறார், அப்போ நாங்கள் சொல்கிறோம், ஒரு ஒரு லீகல் லெட்டரில் அண்ணாண்டு போடுறது பிள்ளை இல்லை, ஆனால் அது அதை விட வடிவம் எழுதியிருக்கலாம், இல்லை இல்லை அண்ணாண்டு தான் கதை பண்ண சொல்லி. அப்படி ஏன் இந்த கதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், அர்ஜுனாவுக்கு இந்த புகழ், இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வர முதல்லிருந்து நாங்கள் அவனை பாதுகாக்கணுமென்று ஓடிக்கொண்டிருந்த ஒரு டீம். சரிதானே, புகழ் வந்ததுக்கு பிறகு, இவ்வளோ சனம் பின்னால் சேர்ந்ததுக்கு பிறகு, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் சேர்ந்ததுக்கு பிறகு வந்த ஆக்கள் இல்லை நான். ஆக அந்த துணிப்பொருளில் மாற்றம் இல்லை, ரைட்? இப்போ பிரச்சனை என்னென்றால், 9ஆம் தேதி நான் அங்கே இவன் ஜெயிலுக்குள்ள வழியில் வந்து அப்போ அடித்து கேட்குறேன் நான், அடி என்னடா எலெக்ஷன் கேட்குறியா, ஓம் நான் வாரதா, அப்படி எல்லாரும் வச்சு செய்கிறாங்கன்னு வச்சா வா, இதுதான் எக்ஸாக்ட் வேர்ட் சொன்னதான். அவர்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கலாம், என்னோட ரெக்கார்டிங் இல்லை, நான் வச்சு நான் கேட்கல, வாட்ஸ்அப் கோலனுடைய ரெக்கார்டிங் இருக்கோ தெரியாது, எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இது தான், அப்படி எல்லோரும் என்ன வச்சு செய்கிறாங்கள்ட்டாப்பா வந்தேன்டா பெரிய உதவியாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் நான் சரியான லீவும் போட இல்லை, உடனடியாக ஆஃபீஸில் அவசரம் ஒன்று சொல்லி அன்றிரவு வலிக்கிட்டு இங்கே வந்துடுறாங்க, நாமினேஷன் பேப்பர்ஸ் தாக்கல் செய்து அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் தான் இன்றைக்கு பல சர்ச்சைகளுக்கு எங்களை கொண்டு வந்து இழுத்து விட்டுருக்குது. இன்றைக்கு 11ஆம் தேதியிலிருந்து இன்றைக்கு 31ஆம் தேதி இந்த 20 நாட்களுக்கு நடந்த விஷயங்களை பார்த்தீங்கள் என்றால், இவ்வளவு அர்ஜுனாண்ட நலம் விரும்பிகளாக இருந்த, அர்ஜுனாண்ட நம்ப தகுந்த நண்பர்களாக, இப்போ அர்ச்சுனா சில சில விஷயம் எனக்கு சொல்லும், நாம் முந்தி பாருங்கள் இருக்கேக்குள்ள, அடே இது ஒருதருக்கும் தெரியாது, உனக்கு தான் சொல்கிறேன், உனக்கு தெரியாத விஷயமே என்னோட நிறைய இருக்குது, இருந்தாலும் மெட்டாக்கில் தெரியாத இந்த பிளானுகள் கொஞ்சம் உனக்கு சொல்கிறேன்னு சொல்லி கதைக்கிற அளவுக்கு நம்பகமான ஆளாக இருந்தால் தான் நான். பிறகு இன்றைக்கு இந்த 20 நாளைக்குள்ள பார்த்தீங்கள் என்றால், அர்ச்சுனா இந்த நண்பர்களிலிருந்து, அர்ச்சுனாண்ட உண்மையான நலன் விரும்பிகளிலிருந்து பிரிக்கப்பட்டார். இந்த அர்ச்சுனாவால் துரோகி என்று அறிவிக்கப்பட்ட பாலா விக்கினேஸ்வரன் அவர்கள் உண்மையான ஒரு நலன் விரும்பி, அந்த மனுஷன் இவனை பாதுகாக்கணும், இவனை வழக்குகள்லேருந்து வெளியில் கொண்டுணும்னு சொல்லி உண்மையாக விரும்பின ஒரு ஒரு மனுஷன். அவரை பற்றி நிறைய கதைக்கணும், நான் இன்னொருத்தில் கதைக்கிறேன். அதே மாதிரி இவருக்கு சப்போர்ட்டுக்கு வந்தேன் உங்களுக்கு தெரியும், சாவஜரில் வந்த நிறைய பேர், ஒன்று ரெண்டு பேரை சொன்னாலும் தப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், அவர்கள் கோவிக்க மாட்டார்கள் நினைக்கிறேன், கிஷோரா இருக்கட்டும், அஜித் அண்ணாவை இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் இந்த பேர்கள்லாம் அடிபட்ட பேர்கள் இப்போ கிட்டடியில். இவர்களெல்லாம் அர்ச்சுனா துரோகி அல்லது தனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்று அறிவிக்கிறதுக்கு பின்னால் வேறு ஒரு சக்தி இருக்குது என்று தான் நான் சொல்லுவார். இதில் என்ன நடந்ததுன்னால், அர்ச்சுனா என்னை விட்டு கொஞ்சமாக தள்ளப்பட்டான். உதாரணத்துக்கு உங்களுக்கே தெரியும், நேற்று ஒரு வழக்கு தவணை, அதுக்கு அவன் போகவே இல்லை, பிடிவராந்து அதாவது அரெஸ்ட் வாரண்ட் விடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நேற்று அந்த வழக்கு தவணை இது சம்பந்தமாக, அதாவது முந்தி அவ்வளவு வழக்குகளுக்கும் நாங்கள் பின்னால் இருந்த நாங்கள், அவ்வளவு விஷயம் செய்த நாங்கள், எங்களுக்கு எந்த விதமான தகவலும் தரப்படவில்லை. யாரோ ஒன்று ரெண்டு நபர்களை மட்டும் நம்பி அர்ஜுனா தனக்கு நல்லது நடக்கும் என்று இருக்கிறார், நடந்தால் சந்தோஷம், ஆனால் எனது பார்வையில் அர்ஜுனாவுக்கு பெரியொரு குழி வெட்டப்படுகிறது. இந்த இடத்துல எந்த உள்நோக்கங்கள் என்று சொல்லி சும்மா கருத்துக்கள் அடித்து விட்டு அர்ச்சுனாவுக்கு துரோகம் செய்கிறான், அர்ச்சுனாவை குழி விட்டுறதுக்கு தான் இவன் வந்து நிற்கிறான் என்றெல்லாம் கருத்துக்கள் அடிக்கப்பட்டு சில சில தளங்களில் என்ன துரோகி என்று அறிவித்து அவையே அர்ச்சுனாவுக்கு பின்னால் நின்று இவனை துரோகி என்று எழுது என்றெல்லாம் சும்மா தேவையில்லாத கதைகள். அப்போ இந்த இடத்துல நான் உறுதிப்படுத்துகிற விஷயம் என்னென்றால், அர்ச்சுனாவுக்கு இப்போவே 18 வழக்கு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த வழக்குகளில் கூட நிற்கிற துரோகிகள் அவர் குழி வெட்டி விழுத்தினா பிறகும் அவர் அதிலேருந்து பாதுகாக்க போகிறது நாங்கள் தான். எந்த டீம் ஆரம்பத்தில் இவருக்கு என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி, உதாரணத்துக்கு
இந்த மன்னார் வழக்கில் கூட முதலாவது அந்த 22 லோயர்ஸ் மெட்டப்பக்கத்தில் நிற்கக்குள்ளே இல்லை சரியாக ஆராய்ஞ்சாக்களுக்கு தெரியும், அதில் மெட்டப்பக்கத்தில் நின்ற சீனியர் லோயர்ஸ் யார், ஜூனியர் லோயர்ஸ் யார், அவையெல்லாம் இப்போ எங்கே நிற்கணும், அது அந்த அர்ஜுனாட லாங்குவேஜில் சொல்கிறேன்டா தெரிஞ்சவன் பிஸ்தா, நான் அப்படி கதைக்கிறது இல்லை. எனிவே அந்த ஆரம்பத்தில் வந்த லோயர்ஸ் யார்னு பார்த்தீங்கன்னால் லோயர் சுதர்ஷனாக வந்திருந்தவர், நான் நினைக்கிறேன் மடுத்தின் லோயர் வந்திருந்தவர், லோயர் டினேஷன் வந்திருந்தவர். அப்போ அந்த லோயர்ஸ் ஆரம்பத்தில் அவ தான் வந்திருந்தவர். அதுக்கு பிறகு தான் நிலைமைகள் மாறி மாறி வேறு இதில் நடந்து அப்புறம் நாங்கள் அதுக்கு பிறகு அண்டன் முடிந்த நாயமையோட கதைச்சி அவரையும் கொண்டு வந்து அதிலெல்லாம் நாங்கள் தீவிரமாக இன்வால்வாக இருந்தாங்க. ஏண்டா இவன் இந்த பிரச்சனைகளால் வெட்டி வெளியில் கொண்டோன்மெண்ட். அதுக்கு பிறகு நடந்த விஷயங்களில் சாவச்சியில் அவர் 14 நாள் பெயிலில் வைக்கப்பட்டது, 14 நாள் பெயில் என்று சொல்கிறேன் சாரி விளக்கமறியலில் வைக்கப்பட்டது, 14 நாளில் 13ஆம் நாள் அவரை வெளியே கொண்டு வந்த விஷயங்கள், இதுகள் எல்லாம் எங்களுக்கு உண்மையில் அந்த இடத்துல கைமுகறி போயிட்டுது. அதாவது வந்து இவருக்கு கூட இருந்தே குளிப்பறிக்கிறதுக்கான திட்டங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்குது. இந்த இடத்துல நான் மக்களுக்கு தெரிய வைக்கிற விஷயம் என்னென்றால், இன்றைக்கு வர சர்ச்சைகளுக்கு கூட இப்போ நேற்று முந்தநாள் இந்த கடைசி கிழமை பார்த்தீங்கன்னா சர்ச்சைகள் சரிதான், இந்த சர்ச்சைகள் சம்மந்தமான எனக்கு ஒரு விளக்கம் இல்லாதால நான் அது சம்மந்தமாக அதிகம் கதைக்க போகிறதில்லை. பட் இந்த சர்ச்சைகள்ன்ற தொடக்கப்புள்ளி, இந்த சர்ச்சைகள் எங்கே இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கூட அதுகளெல்லாம் எங்கேயோ ஒரு புள்ளிக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அப்போ இருக்கிற தேவை என்னென்றால், அர்ச்சுனா ஆரம்பத்தில் எடுத்துக்கொண்ட விஷயம் அந்த பிரச்சனையாகவே இருக்குது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு மக்கள் ஆதரவு வழங்குகிறார்கள். என்னென்று எல்லாரும் கேட்குற கேள்வி, அடி நீ ஏண்டா இதில் வந்து சேர்ந்தான்ட்டு. இப்போ நான் வந்து சேர்ந்தது ஓகே, அர்ச்சுனா நண்பன் தாண்டி அர்ச்சுனான்றதுக்காக நான் அந்த இடத்துக்கு வந்ததில்லை. அது மட்டும் இல்லை, காரணம் அந்த பிரச்சனை, அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட பிரச்சனை, இவ்வளோ காலம் அதை யாருமே அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிற பிரச்சனைகள், ஊழல், அநியாயம், நெக்லிஜென்ஸ்னு சொல்கிற கவனையின்மை, இந்த விஷயங்கள், இப்போ இதுகள் அட்ரஸ் பண்ணணும். இதுகளை அட்ரஸ் பண்ணினாலே, இதுகளை தீர்த்தாலே எங்களுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும், மக்களின் வாழ்வாதாரம் முன்னேறும் என்ற விஷயங்களை அடிப்படையாக கொண்டு தான் நான் இதுக்குள்ளே வந்து நான் உறுதியாக இருக்கிறேன். வெள்ளு நின்றதுலேயும் உறுதியாக இருக்கிறேன், வெண்டு வந்து இவ்வளவுத்துக்கும் தீர்ப்பு நின்றதையும் உறுதியாக இருக்கிறேன். அர்ச்சுனாண்ட வழக்குகள் விஷயத்தில் அர்ச்சுனா என்ன துருவி என்று அறிவித்தா கூட அது பிரச்சனை இல்லை. நாங்கள் அந்த முதல் இருந்த அவ்வளவு டீமையும் சேர்த்து அர்ச்சுனாவுக்கு நாங்கள் சட்ட ரீதியாக அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து அவற்றை ஆதரவை செய்து அவரை இந்த பிரச்சனைகளால் வெட்டி வெளியில் கொண்டுருவோம்ன்றதில் உறுதியாக இருக்கும். இந்த சர்ச்சைகளுக்கு முட்டுப்புள்ளி வெறும் வெறையக்குள்ளே அர்ச்சுனாவுக்கு அப்பையாவது விளங்கும் என்று நம்புகிறேன். அவரோட கூட இருக்கிற துரோகிகள் யாருண்டு, அந்த நேரம் அவர் விளங்கினார்ண்டு அவர் சொல்லுவார்ன்னு நினைக்கிறேன். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்றால், இந்த கடைசி 20 நாள் இந்த அரசியல் வாழ்க்கைக்குள்ளே, கடைசி 20 நாள் தான் நான் முழுநேர அரசியல்வாதியாக இருக்கிறேன், இந்த அரசியல் வாழ்க்கையில் கேட்கப்பட்ட கேள்விகள் உண்டு, இவ்வளோ காலம் எத்தனையோ விஷயங்களுக்கு போராடின ஆக்கள் இருக்கிறாங்களே அவங்கள்தான் அரசியல்வாதிகள், நீங்கள் எங்கே இருந்தீங்கள்ண்டு, ஏனையா பிரித்து பார்க்குறீர்கள், நீங்கள் செய்த போராட்டத்தையும் சேர்த்து தான் நாங்களே செய்து கொண்டு போக போகிறோம். நாளைக்கு ஒரு நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் நான் உங்கள்கிட்ட தான் உதவியும் கேட்க போகிறோம், என்ன விஷயத்துக்கு போராடினீங்கள் வாங்கோ சேர்ந்து செய்வோம்ன்ட்டு, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வரப்போதோ இல்லையோ. அப்போ இவ்வளோ நாள் நீ போராடினியாண்டால் நீங்கள அளவுக்கு போராடலைத்தான். குறிப்பிட்ட சிலர் இப்போ உதாரணத்துக்கு நான் பேரை சொன்னால் நண்பன் கோவிக்க மாட்டான் நினைக்கிறேன், திருவண்ணாமலையை சேர்ந்த ரஜீவ்காந்த் ராஜ்குமார் என்னோட சீமா உண்டா படித்த ஒரு நண்பன், அவர் இந்த போராட்டங்கள்லாம் நிறைய ஈடுபட்டிருந்தோம், நண்மையில் ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் ஒன்று பார்த்துருந்தான், வளமையாக பேர்கள் சொல்கிறதில்லை பட் தெளிவுக்காக சில சொன்னால் பரவாயில்லை நினைக்கிறேன். அப்போ எழுதியிருந்தான் எப்படி இவ்வளோ காலம் செயல் வீரர்களாக இருந்தவர்களை தான் நாங்கள் கொண்டு வரணும். என்னென்றால் இதில் ஏன் என்ன பிரித்து பார்க்குறீங்கன்னு தான் என் கேள்வி. எல்லாருக்கும் சேர்த்து தானே நான் பிரதிநிதித்துவம் கேட்குறேன். நான் பிரதிநிதியாக வந்த அப்புறம் என்னப்பா நான் எந்த குடும்ப அரசியலாக பார்க்க போகிறேன். அப்போ நீங்கள் செயல் வீரர்களாக இருக்கிறீங்களென்றால் தயவுசெய்து வாங்கோ, உங்களையும் அரவணைச்சு கொண்டு தான் போகிறேன். நான் இதுவரை என்ன அரசியல் நகர்வில் பார்த்தீங்களென்றால் நான் யாரோடையும் முரண்பட்டதில்லை, எல்லாரோடையும் காதச்சு. அதாவது வந்து இது ஒன்றும் ஆயுத போராட்டம் இல்லையே, அரசியல் போராட்டம் என்றால் ஓகே அரசியல் கருத்து முரண்பாடு இருக்கிறது வளமே. அப்போ நான் கதைக்கிறேன் வாங்கோ, கதைச்சு அரசியல் கருத்துக்களை தெளிவுபடுத்துவோம், உங்களோட சைடில் இருக்கிற கருத்து சரியாக இருந்தால் அதை கேட்டு செய்து ஒன்று போகிறதுக்கு நான் போய் கொண்டிருக்கேன். என்னோடய கதைச்சாக்களை தெரியும், எவன கருத்துக்களை கேட்டு தான் செய்கிற ஆளாக இருக்கணும்னு ஒழிய கருத்து சொல்கிறாளுக்கோ அல்லது முரண் கருத்து சொல்கிறாளுக்கோ மூஞ்சல் அடிக்கிறாள நான் இல்லை. அப்போ தயவு செய்து என்னை ஒரு தனியால் பிரித்து வச்சு அப்படியெல்லாம் யோசிக்காதேங்கோ, மக்களுக்காக அரசியல்ன்ற இதுக்கு தான் வந்திருக்கிறேன். இந்த மக்கள்ன்றதுக்கு எல்லாரும் அடங்குறியல். நாளைக்கு எங்களோட தமிழ் தேசியம் சம்மந்தமான பிரச்சனை வரையக்குள்ளே வடக்கு கிழக்கில் இருக்க அவ்வளவு, வடக்கு கிழக்கு தாண்டி இலங்கையில் இருக்க அவ்வளவு தமிழ் அரசியல்வாதிகளுடன் சேர்ந்து
இந்த தேசிய பிரச்சனைகள் சம்பந்தமான விஷயங்களுக்கு குரல் எழுப்புறதுக்கு தயாராக தான் இருக்கிறேன். நாங்கள் ஒன்றும் இந்த அந்த அந்த எங்களோட 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 விருப்பு வெறுப்புகளுக்காக அரசியலுக்கு வரையில் மக்களுக்காக தான் அரசியல் செய்ய போகிறோம். ஆக தயவுசெய்து இப்படியான தாக்குதல்களை விடுத்து எங்களுக்கு உங்களோட கருத்து இருந்தால் வாங்கோ கதைப்பம் உங்களோட கருத்துக்களை கேட்டு அரசியல் செய்யத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்றதையும் இந்த இடத்துல தெளிவுபடுத்த வேண்டி இருக்குது. அவருக்கு பின்னால இருக்கிற குழு என்றதில் நானும் இருக்கிறேன். அதாவது நாங்கள் நம்புறோம். அதாவது இவருக்கு ஆரம்பத்தில் சட்டை நான் சொன்னேன் எப்படி ஒரு குழுவாக இருந்து டெய்லி வாட்ஸ்அப் கால் அடித்து என்னடா செய்கிற அடுத்த கட்டம் என்ன அடுத்த ஒரு கட்டத்தில் இருந்தது. நான் உங்களோட கேள்விக்கு வரேன், அதுக்கு பதில் சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் இருந்தது அர்ச்சுனா தான் லைவ் லொக்கேஷன் எங்களோட ஷேர் பண்ணி வச்சுருந்தவன். ஏனென்றால் எங்களுக்கு பயம் இருந்தது இவன் எங்கே போகிறான் வரான்னு தெரியாமல் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணி இவன் எங்கே நிற்கிறான் எங்கே நிற்கிறான்னு இரவு பகலை டைம் ஜோன் வேறு வேறு கனடாவில் ஒரு நண்பர் இருக்கிறார், ஆஸ்திரேலியாவில் விக்கியன்னா இருக்கிறார், நான் பாரியில் இருக்கிறேன், டைமுக்கு டைம் அவர் பார்த்து கொண்டு நாங்கள் அங்கே இருக்காரன்ட்டு இவ்வளவு நம்பமாக தான் இருந்தேன். சரி, இதில் நீங்கள் கேட்ட கேள்வி வந்து அர்ச்சுனா அரசியலுக்கு வாரன் என்று அறிவித்தது எதேச்சையானதாக எதேச்சையானதாக இந்த குழுவும் சேர்ந்ததா என்றால் அரசியலுக்கு வருவது சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருந்தனாங்க. அதாவது ஓகே இந்த பிரச்சனைகளுக்கு அரசியலுக்குள்ளால் வந்தால் ஒரு தீர்வு கிடைக்குமா என்று டிஸ்கஸ் பண்ணி கொண்டு இருந்தாங்க. பட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அர்ச்சுனான்றது சில நேரங்களில் ஒரு மனசில் பட்ட விஷயத்தில் டக்குன்னு வெளியில் சொல்கிறாள். அப்போ இந்த விஷயங்களில் நாங்கள் ஒரு முடிவெடுக்க முதலே அதாவது எங்களை குழு சார்பாக இப்படித்தான் செய்வோம் அப்படித்தான் செய்வோன்ற முடிவு எடுக்க முதலே அதை அவர் வெளியில் அறிவிச்சிட்டார். ஆனால் அரசியல் பிரவேசம் சம்பந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருந்த நாங்கள் அவசரப்பட்டு அறிவித்தவது அவர். இந்த அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு அல்லது அதற்கு முதலே அர்ச்சுனாவிற்கு வந்து விழக்கூடிய புலம்பெயர் தேசங்களில் இருந்து வந்து விழக்கூடிய நிதி தொடர்பாக அர்ச்சுனா அல்லது அர்ச்சுனா சார்ந்தவர்களுக்கு இதுவரையிலும் ஒரு வெளிப்படையான எந்த விதமான ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கவே இல்லை. அது பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? உண்மையில அர்ச்சுனா சொல்றது போல நான் ஓடித்தான் தெரிகிறேன், நானே அதுக்கு மிகவும் கஷ்டப்படுறேன்னு சொல்ற மாதிரி தானா? ஏன்னா இந்த நிதி தொடர்பான ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. இந்த நிதி தொடர்பான நீங்க மக்களுக்கு எப்ப சரியான கருத்தை சொல்ல போறீங்க, எப்ப வெளிப்படைத்தன்மையா இருக்க போறீங்க? அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை தொடங்கின காலத்திலிருந்து இதுவரை காலத்தில் அர்ச்சுனாவுக்கு நிதி வந்ததா எவ்வளவு நிதி வந்தது என்றால் உண்மையிலேயே எனக்கு தெரியாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களை தெரியும் சாவச்சேரி வழக்கு வரைக்குள்ள அந்த நேரம் அர்ச்சுனா ஜெயிலுக்கு போக முதல் கைகாட்டிட்டு போகிறார் எந்த சட்டவாளர் கௌசல்யாண்டு. இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் கௌசல்யா சொல்கிறதுக்கு தான் எல்லாரும் ஒரு ஒரு செவி செவி மடக்க வேண்டிய தேவை இருந்தேன்னா அவர் அப்படி கைகாட்டிட்டு போனபடியா உள்ளுக்கு இருந்த நேரத்தில் எங்களுக்கு வேறு லோயர்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிடலாது. இப்போ அந்த நேரம் கௌசல்யா சொல்கிறா ஒரு தென்பகுதியிலிருந்து ஒரு லோயரை கொண்டு வரணும்னு சொல்லி, இப்போ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் தேவைப்படுது. அந்த பணத்தை கூட என்னோட நான் குறிப்பிட்ட இந்த நண்பர்கள் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அந்த அந்த வேலை நடந்தது. ஆக அந்தளவு தூரத்தில் தான் நாங்கள் இருந்து நாங்கள் அர்ச்சுனாக்கு தனிப்பட்ட வகையில் காசு வந்ததா இல்லையா வந்திருந்தால் எவ்வளோ வந்தது என்பது சம்பந்தமாக தெளிவு இல்லை என்பதுதான் என்ற நிலைப்பாடு. இல்லை, ஒரு பிரதேசம்ன்றதுக்கு பின்னால ஒரு குழு இருக்குது, அர்ச்சுனாவோட நலனை முன்னிறுத்தி செயற்படுறீங்க, ஒரு பாதுகாப்பை முன்னிறுத்தி செயற்படுறீங்கன்றதெல்லாம் உங்களால புரிஞ்சு கொள்ள இயலுமா இருக்கீங்க. ஆனால் நிதி என்று வரும்போது மட்டும் எல்லாரும் பேக் ஸ்டெப் போறது எவ்வளவு தூரம் சரியா இருக்கும்? நிதியை பற்றி பேசுறப்போ மட்டும் ஏன்னா நிதி தொடர்பா நிறைய கேள்விகள் சொசைட்டியில இருக்குது. அர்ச்சுனா உண்மையிலேயே கஷ்டப்படுறாரா, அல்லது அர்ச்சுனா தனவந்தரா இருக்கிறாரா, வீடு வாங்கி இருக்கிறாரா, கார் கடன் எல்லாம் அடைச்சிட்டாரா, பேங்க் லோன் எல்லாம் செட்டில் பண்ணிட்டாரான்னு சொல்லி இப்படி வேற வேற கருத்துக்கள் இருக்குது. அப்ப அர்ச்சுனா இதற்கு பதில் சொல்ல மறுக்கிறார். சில இடங்கள் கேள்விகள் முன்வைக்கப்பட்ட போது கூட அது பெருசா அது தெளிவான பதில் வரையில்லை. அப்ப அவர் சார்ந்து அவருடைய நலனை முன்னிறுத்தி செயற்படக்கூடிய நீங்களும் இந்த கேள்விகளை அப்படியே கடந்து செல்வது சரியா இருக்கும். அவரது நலன் சார்ந்த இந்த விஷயத்தை நான் தெளிவுபடுத்தணும். அவரது நலன் என்று நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தது சட்ட பிரச்சனைகள் தான், அதிலேருந்து வழியில் கொண்டு வரது ஒன்று. ரெண்டாவது இந்த மக்களுடைய பிரச்சனைகள். இப்போ ஓகே அவரது நலன் சார்ந்தது அப்படியே இருக்க, உண்மையிலேயே இந்த நிதி சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அதே இடத்துல தான் நாங்களும் இருக்கிறோம். விளங்குதானே? இதில் நான் 100% உங்களுக்கு உண்மையாக இந்த இந்த பதிவு தாரேன் என்றால் எங்களுக்கு தெரியாது. தெரியாத விஷயத்துக்கு நான் விளக்கம் கொடுக்குறதோ அல்லது முட்டு கொடுக்குறதோன்றது எங்களை லாங்குவேஜில் சொல்கிறேன், முட்டு கொடுக்குறதோ இல்லை. இப்போ எனக்கு உண்மையிலேயே அது தெரியாது. மேபி இப்போ அர்ச்சுனா அண்மையிலே ஒரு கருத்து தெரிஞ்சிருந்தான் எலெக்ஷன் முடிய
கணக்கு வழக்குகள் வெளியிடுறதாக ஒரு நான் இங்கே வாசிச்சிருந்தேன். ஆக நான் நினைக்கிறேன் அந்த கேள்விக்கு எலெக்ஷன் முடிய நானும் அர்ச்சுனாவும் இருந்து அல்லது அர்ச்சுனா இது சம்பந்தமாக ஒரு தெளிவு தருவார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒழிய தெரியாத விஷயத்துக்கு நான் விளக்கம் தெரியலான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு விளங்க நினைக்கிறேன். உங்களுக்கும் அர்ஜுனாவுக்குமான இந்த பிளவு உங்களை துரோகின் அறிவிச்சிருக்கிறார். இந்த பிளவு வந்து எந்த புள்ளியில் ஸ்டார்ட் ஆகுது, என்ன காரணம் இருக்கு? அதாவது நாங்கள் நாமினேஷன் கொடுத்து உள்ளுக்கு போயிருந்து, அதாவது அந்த நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் செய்து போயிட்டு உள்ளுக்கு இருந்து வெளியில் வரும் வரைக்கும் உண்மையிலேயே எந்த பிரச்சனையும் அப்படி இருந்திருக்கு இல்லை. அர்ஜுனான ஒரு நம்பகமான ஆளை தான் நான் அது வரைக்கும் இருந்திருக்கிறேன். பிறகு அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் தான் வேட்புமனு தாக்கல் செய்ததுக்கு பிறகு. என்னண்டா இதில் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், நான் இந்த 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 9 வேட்பாளர்களுக்குள்ளையுமே நானாக கேட்டு கொண்டு வந்த வேட்பாளர் யோகபாலன். அதற்கு எந்த சைடில் இருக்க காரணம் என்னென்றால், ஒன்று யோகபாலன் இதுவரை காலமும் ஏராளமான இந்த சமூக செயற்பாடுகளில் மக்கள் நலன் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் அதுக்குரிய விளம்பரங்கள் தேடினதில்லை, ஆனால் ஈடுபட்டிருக்கிறார். அப்போ இது இதால் மக்கள் சார்ந்த செயற்திட்டங்கள் வரைக்குள்ள அதில் எனக்கு யோகபாலனும் கூட இருந்தால் எனக்கு அதில் நிறைய பிரயோஜனமாக இருக்கும், நிறைய வாய்ப்பு இருக்கும். அவர் ஒரு ஆளுமையான ஆள், அவர் ஒரு மக்கள் நலன் சார்ந்த உண்மையான ஒரு தேசியவாதி, தமிழ் தேசியவாதி என்ற அடிப்படையில் நான் எப்பயோ யோசித்து வச்சுருந்த விஷயம் அது. சின்னனா மனசுக்கு இருந்த ஆசை, எப்போயாவது நான் அரசியலுக்கு வரணும் என்றால் இவனையும் சேர்த்து கொண்டு போனால் தான் அரசியல் சரியாக செய்யலாம் என்று சொல்லி ஒரு ஆசை இருந்தது. அதுக்கு பிறகு தான் அவரோட கதைச்சு அவரை நானும் கதைச்சு ஓகே போகும்னு வந்தது. அப்போ அந்த இடத்துல அதுக்கு பிறகு கூட கூட வேலையில் என்ன சில இடங்களில் உங்களுக்கு தெரியும், நான் கதைக்கிற பாணி வேறு, அர்ச்சுனா கதைக்கிற பாணி வேறு, எந்த பாடி லாங்குவேஜ் வித்தியாசம், அவர்கிட்ட பாடி லாங்குவேஜ் வித்தியாசம். சில நேரங்களில் அது ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா இடமும் போகிறதுன்றது அவ்வளவு சாத்தியமாக இருந்திருக்கே இல்லை. அதே நேரம் அவரும் கூட கூட வேலையில் தனியாக தண்ட ஸ்டைலில் செய்து கொண்டு போவார். அப்போ எந்த ஸ்டைலில் எங்களோட ஸ்டைலில் செய்கிறதுக்கு நாங்கள் எங்களோட பாட்டில் எங்களோட ப்ரொமோஷனை செய்து கொண்டு போனோம். அவருக்கு கூட ஒத்தாசையாக இருக்கிறது லோயர் கௌசல்யா, அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் லோஜியக்கா பிரகாஷன்னா வடமராட்சியில் அவர் செய்து கொண்டு போகணும், ரெண்டு ரெண்டு பேராக செய்து கொண்டு போனோம். நாங்கள் எங்களோட எலெக்ஷன் கேம்பெயினில் ஃபோக்கஸ்டாக அதில் செய்து கொண்டு போயக்குள்ள அவருக்கு என்னென்ன விஷயங்களை விட்ட காதில் ஊதப்பட்டனோ எனக்கு தெரியாது. அந்த 11ஆம் தேதிக்கு பிறகு தான் இந்த பிளவுகள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சத்யமூர்த்தி ஐயாவை பற்றி நான் ஒரு பதிவு போட்டினேன். இப்போ கேள்வி என்ன, நீ ஏன் அதை போட்டேன்? விஷயம் இதுதான், என்னென்றால் சத்யமூர்த்தி ஐயா மற்ற வைத்தியர்கள் அந்த யுத்த காலத்தில் அங்கே இருந்து செய்த பணி, அதற்காக அவர்கள் இராணுவத்தால் கைது செய்யப்பட்டு வந்த விஷயங்கள், அதே ஒரு இடத்துல கொஞ்சம் ஏளனமாக அர்ச்சுனா கதைச்சிருந்ததில் எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ இதுக்கு நான் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை ஒன்று இருந்தது. நான் குழுவண்டம், நீங்கள் சொன்ன மாதிரி குழுவண்டம் பார்க்கக்குள்ளே நான் செய்து தான் பார்க்க போயினேன். அப்போ நான் இதுக்கு ஒரு பொது வழியில் மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவை இருந்தது. ஆரம்பத்தில் கேட்டால் அதை அர்ச்சுனா எப்படி எடுப்பான், அன்றைக்கே துருவான்ற ஒரு இதில் கொஞ்சம் தான் பின்தங்கி இருந்தேன் நான் தான் அதில். இது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்லை அதை சொல்லாம் அவட்ட அப்படின்றதுக்காக போட்டேன். இப்போ அதை போடையுக்குள் என்னென்றால், அர்ச்சுனா சொல்கிறதையே முழுசாக அர்ச்சுனாவுக்கு பின்னாலே ஆதரவாளாக இருந்த மக்கள் டக்கண்டு அவரை பற்றி இந்த குற்றச்சாட்டு இருக்குது, அந்த குற்றச்சாட்டு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு அவசரப்பட்டு. இப்போ நான் வந்து அவருக்கு அவரை பற்றி வேறு வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தால் அதை பற்றி எல்லாம் கதைக்க வரே இல்லை. அவர் சண்டை நேரத்தில் அங்கே நின்று செய்த சேவை மகத்தானது, அதற்கு மதிப்பளிக்கிறோம். அதைத்தான் நான் தெளிவுபடுத்தேன். அப்போ இப்படியாக அர்ச்சுனா சில சில இடங்களில் சில ஆக்களை தட்டி கழிச்சிருந்தால் அல்லது அவரோட மோதி இருந்தால் அவர் பக்கத்தில் ஏதாவது ஒரு நியாயம் இருக்குன்றால் நான் அவர்களை போய் சந்தித்து நான் அவரோட கதைச்சு கருத்துக்களால் கேட்டு வாங்கி ஒரு சமரசத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். இது அரசியல் நோக்கம் என்றதை தாண்டி ஒரு தனி மனித மரியாதை ஒன்று முக்கியம் இருக்குல்லோ, எனக்கு ஒரு மரியாதை இருக்குது, அந்த நபருக்கு ஒரு மரியாதை இருக்குது. அப்போ அதை செய்யணும். அப்போ அதுக்காக செய்து கொண்டு போகிறேன். இப்போ இதுகள் எல்லாம் அர்ச்சுனாக சில நேரங்களில் பிடிக்குதில்லை. அது என்னது, அவர் எனக்கு துரோகம் செய்தவர் இல்லை, நான் அவரை துரோகி என்று அறிவிச்சேன், நீ ஏன் போய் சந்திச்சனி. ஆனால் நான் சந்திக்கிறது என்பது அவரோட சேர்ந்து அர்ச்சுனாவுக்கு குழி வெட்டுறதுக்கு இல்லை. இந்த கருத்து முரண்பாடுகளை எப்படியாவது கதைச்சு பேசி தீர்த்து கொண்டு போகணுன்றதுக்கான செய்கிறது. ஆனால் அர்ச்சுனாவுக்கு இதில் வழங்கப்படுற அந்த தகவல்கள், அர்ச்சுனாண்ட காதுக்குள்ளே ஓதப்படுற விஷயங்கள் எல்லாரையும், அதாவது உண்மையான நலன் விரும்பி, நான் முதலே சொன்னான் இதில் சரியான துரோகி அடையாளம் காணும், நீங்கள் உண்மையான நலன் விரும்பிகள் எல்லாரையும் இன்றைக்கு துரோகின்னு அர்ச்சுனா அறிவித்து தனியாக நிற்க வச்சிருக்கிறார்கள். அர்ச்சுனாவுக்கு பக்கத்தில் இருக்கிறார்கள், உண்மையில் அர்ச்சுனா அது இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், அர்ச்சுனாவுக்கு நாளைக்கு இந்த சட்ட சிக்கல்கள் இந்த பிரச்சனை எல்லாம் விரையக்குள்ள உண்மையிலேயே கூட நின்று
உண்மையிலேயே அவனை அதற்குள்ளே நான் பாதுகாக்க போகிறது நாங்கள் தான். சர்ச்சியல் வேறு, அவரோட சர்ச்சியல் வரைக்குள்ளே அதை ஹேண்டில் பண்ணுறது வேறு, அவன் ஹேண்ட் அதை அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போவான், அது வேறு பிரச்சனை. சட்ட சிக்கல்கள் வரைக்குள்ளே சட்ட ரீதியாக ஆலோசனை வழங்கி சட்டவாளர்களை அணுகி அவர் அதுக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த வழியில் கொண்டு வர போகிறது கடைசியை நாங்களே தான் இருக்க போகிறோம். கடைசி கேள்வி, அர்ச்சனா இதுவரை காலமும் அந்த தேர்தல் பரப்புரைகள் அதுக்கு முன்பு கூட ஊடகங்களை பகிரங்கமாக இழிவுபடுத்தியிருக்கார் பல்வேறு தளங்களில், பொது தளங்களில் ஊடகங்களை, ஊடகவியலாளர்களை பல்வேறு தளங்களில் இழிவுபடுத்தியிருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அர்ச்சனாவுக்கு தான் ஆதரவு வழங்கப்படுகிறார், அது பிள்ளைன்னு அர்ச்சனாண்ட குழு சார்பான ஆளா என்று நீங்கள் பார்ப்பீங்களா என்றால், அர்ச்சனா சார்பாக, அர்ச்சனா குழு சார்பாக பொதுவாக மன்னிப்பு கேட்கிறேன். அது தவறு. ஊடகங்களை தாக்குவது என்பது ஊடக ஜனநாயகத்துக்கு ஒரு ஒரு ஜனநாயகத்துக்கே அது ஆரோக்கியமானது இல்லை. கருத்துக்களால் தான் நோக்கணும் என்று ஆசைப்படுறாள் நான். அதில் தவறு, அந்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். அடிக்கடி தவறான கருத்துக்களை சொல்கிற அர்ச்சனாவுக்கு வந்து மக்கள் வாக்களிக்கணும் என்று என்ன அடிப்படையில் நீங்கள் கேட்குறீங்க? என்னால் இப்போ அர்ச்சனா சார்பில் குழுவாக நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கிறது ஒரு சில கொள்கைகளை முற்படுத்தி, அந்த கொள்கைகளுக்கான தீர்வுகளை முற்படுத்தி, இதுவரை அரசியல்வாதிகள் செய்யாமல் விட்ட, ஆனால் மக்கள் அது நடந்தால் நடக்காது கொண்டு ஏங்கிக் கொண்டிருக்கிற விஷயங்களை செய்து காட்டுவோம் என்றொரு கொள்கை அடிப்படையில் தான் இன்றைக்கு இதில் வந்து நிற்கிறோம். அந்த கொள்கை அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு வழங்கணும்னு ஆசைப்பட்றோம். அர்ச்சனாண்ட முயற்சிகளுக்கு, அர்ச்சனாண்ட கொள்கை முயற்சிகளுக்கு, அதாவது இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிற அந்த அதை நடைமுறைப்படுத்துறதில் சில நேரங்களில் அர்ச்சனா சில சில இடங்களில் பிளவுட்டிருக்கலாம். அதை நாங்கள் முன்னுக்கு போக அர்ச்சனாவுக்கு உறுதுணையாக நான் இருந்து கொடுக்குற ப்ரொமிசஸ், நாங்கள் சொல்கிற வாக்குறுதிகள் நடக்கும் என்றதை உறுதிப்படுத்துவேன். எனக்கு உறுதுணையாக யோபாலன் இருப்பார். நாங்கள் மூன்று பேரும் சொல்லப்படுற உறுதிமொழிகளுக்கு நாங்கள் பொறுப்பாக இருப்போம், வழங்குவோம், செய்வோம் என்ற அடிப்படையில் ஆதரவு கட்டி நிற்கிறேன். அர்ச்சனாவுடைய கொள்கை என்று சொல்கிறீங்க, கொள்கை இல்லாமல் ஒவ்வொரு வேட்பாளர்களையும் மாறி மாறி ஆதரவு தெரிவிச்சிருந்தார். நாடாளுமன்றத்தில் ஒரே கொள்கையில் நிற்பார் என்பதற்கான உத்தரவாதம் என்ன? 11ஆம் தேதிக்கு முதல் வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு முதல் அவர் ஒரு தனியாளர் தான் இயங்கி கொண்டிருந்தவர். நாங்கள் அரசியல் குழுவாக இருந்திருக்கே இல்லை அந்த இடத்துல. இன்றைக்கு அரசியல் குழுவாக அவரோட சேர்த்து எங்களையும் நீங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்து அனுப்புகிற பட்சத்தில் அதைத்தான் நான் இந்த இடத்துல மக்கள் நான் கேட்டு நிற்கிறது என்னென்றால், அர்ஜுனான கொள்கைகளுக்கு, அர்ஜுனான நபருக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க என்றால் அவருக்கு சப்போர்ட்டாக நாங்கள் முக்கியமாக இருக்க போகிறது. அவர்கிட்ட கொள்கைகளுக்கு, அவர் செய்ய போகிற விஷயங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாள் நான் ஒரு ஆள். அதில் தட்டி தவறி அர்ஜுனா தவறினால் கூட அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை செய்து முடிக்கிறதுக்கு நான் பொறுப்பாக இருப்பேன். எனக்கு உறுதுணையாக இவர் இருப்பார், யோபாலன் இருப்பார். அதைத்தான் இந்த இடத்துல சொல்ல வரேன் நான். சமூக வலைதளங்களில் மக்கள் முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி, அர்ச்சனா தொடர்பான குரல் பதிவுகள் வெளியாக இருக்கின்றன. இதை வந்து நீங்கள் அவரை இன்னொரு ஆள் சரி செய்து துரோகம் செய்து சொல்லுங்க. அவற்றை நேரடியான குரல் பதிவுகள் வெளியாக இருக்கு. ஒரு சாதாரண மனிதனாக கூட ஒரு பண்பாக கேட்கக்கூடிய அரசியலை பார்த்துருக்கிறோம். மக்கள் சொல்லக்கூடிய கேள்வி என்னென்று சொன்னால், தனி மனித ஒழுக்கத்தை பற்றி நீங்கள் கேட்காதுங்க, அர்ஜுனாவை பேசணுன்னு நிறைய பேர் கதைக்கிறாங்க. ஆனால் அவற்றின் பொது வாழ்க்கையில் வந்தால் தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அது பிரபாகரங்களில் இருந்து நிறைய பேரை இந்த மாநில பார்த்துருக்குறோம். அவர் அடிக்கடி மேதகு கூட தன்னை ஒப்பிட்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறார். ஆனால் வந்து ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன்னு இப்படி சமுதாயத்தை வழிநடத்தலாம்ன்றது முதலாவது கேள்விதான் இருக்குது. ரெண்டாவது கூட குழுவில் வந்து சமூக வலைதளங்களில் ஒரு ஆள் ரெண்டு பேரில் நிறைய மக்கள் விமர்சனங்களை அர்ஜுனா தரப்பில் முன்வைத்திருக்காங்க. இந்த கௌசல் ஜாண்ட சட்டத்தரணியோட இருக்கிற வீடியோக்கள் அது சம்மந்தமாக அவரை நேராக பேசியிருக்கிறார்கள். வேற யாரை அப்படி சொன்னால் சொல்லலாம், அந்த சில தினம வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்ல முடியாத அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்குது. இன்னுங்க சார் நண்பர்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அந்த வசனங்களை ஒரு பெண் இருக்கும்போது ஒரு குழந்தை பிள்ளைகளை கேட்க முடியாது. நாங்கள் ஜென்ஸ் கூட கேட்க வெக்கமாக இருக்குது. என்னென்னா இது நியூஸில் கூட போட முடியாத அளவுக்கு கீழ்த்தரமாக இருக்குது. இப்படியான விடயங்கள் அவற்ற சொந்த குரல் பதிவு, இது யாரும் வந்து பின்னாலேயோ ஓ கேள்விதான், அப்படியான ஒரு ஆழம் கூட குழுவில் இருக்கிறது மேல அவற்ற அநியாயத்தை சொல்ல முடியாது. நீங்க பாராளுமன்றத்தில் இதை போய் தட்டி கேட்க போறீங்க, என்ன மக்கள் இந்த கேள்வியா இருக்கு, அவர் செய்யறதெல்லாம் நீங்க நியாயப்படுத்துறீங்களான்றதை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, அவர் சட்ட பாதுகாப்பு கொடுக்க போறோம் என்று சொல்லி, அப்ப அவர் வந்து ஏற்கனவே ஒரு திருமணம் செய்து அதை கைவிட்டார்ன்னு சொல்றாங்க. இரண்டாவது சிங்கள பண்ணபடி அவரே போட்டுக்கிறார். மூன்றாவது மறிக்காதீங்க, என்னென்னா நீங்க சமூகத்துக்கு துணை போறதான் ஊடகத்தின் வேலை, யாருக்கும் துதிப்பாடுறதோ அல்லது நம்ம சொல்றதை கொண்டு போய் சேர்க்கல, நீங்களே சொல்லியிருக்கீங்க. தனிப்பட்ட ஒழுக்கம் இல்லாத ஒரு ஆள் இப்படி நாளைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து மக்களை வழிநடத்தினா இந்த நம்பிக்கையில நீங்க அவருக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்குறீங்க? இதில் சட்ட பாதுகாப்புன்னு நான் சொன்னது இதுவரை இருக்கிற வழக்குகள் சம்மந்தமாக. அந்த வழக்குகள் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த ஹாஸ்பிட்டல் அவதூறு அது அப்படியான கொஞ்சம் வழக்குகள் இருக்குது. 18 வழக்குன்னு சொல்லியிருக்கிறார். அதுகள் சம்மந்தமாக சட்ட பாதுகாப்புன்னு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொன்ன விஷயம், ஒரு ஆள் பொது வாழ்க்கை என்று வரைக்குள்ள அவருக்கு ஒரு தனி மனித ஒழுக்கம் இருக்க வேண்டும்ன்றதில் எனக்கும் 100% உடன்பாடு இருக்குது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. இதில் இன்னொரு விஷயம் வழங்கணும் என்னென்றால், இன்றைக்கு இந்த குழுவின்
தலைவராக இருக்கிறவர் அர்ஜுனா, நான் ஒரு சக வேட்பாளராக தான் அதில் இருக்கிறேன். இதே இடத்துல நான் தலைவராக இருந்து ஒரு சக வேட்பாளர் இந்த வேலையை செய்திருந்தால் அல்லது இப்படியான சர்ச்சைகள் வந்திருந்தால் அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணியிருப்பேன் என்பது வேறு விதமாக இருந்திருக்கும். நான் ஒரு முதன்மை வேட்பாளருக்கு கீழே இருக்கிற ஒரு வேட்பாளராக இருந்து கொண்டு சில விஷயங்களுக்கு எனக்கு தற்சமயம் வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவிப்பதற்கு சிக்கல் இருக்கிறது. அதே நேரம் சில தெளிவுகள் எனக்கும் கூட இல்லை. இந்த இடத்துல அர்ஜுனாட்டனா சில தெளிவுகள் கேட்டிருந்தேன், இதுகள் சம்பந்தமாக இல்லை. அவரோட வந்து தான் இதற்கு நான் தெளிவு தர வேண்டியிருக்கும் நினைக்கிறேன். ஆனால் உங்களோட கருத்து தனிமனித ஒழுக்கம் தேவை என்றதில் உடன்பாடு எனக்கு இருக்கு. நல்ல கேள்வி. என்னென்றால், நான் இங்கே வரைக்குள்ள அர்ஜுனா எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். அர்ஜுனாவை எப்படி அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவனை எப்படி ஒரு சரியான பாதையில் இட்டு செல்லணுமென்ற ஒரு சரியான பிளானில் தான் வந்திருந்தேன். அது ஒரு முதல் ரெண்டு நாளைக்கு அந்த பிளான் வர்க் ஆனதை நீங்களே கவனிச்சிருப்பீங்க. ஒன்று ரெண்டு மீடியா கான்ஃபரன்ஸ் வைக்கக்குள்ளே அர்ஜுனா என்னிடம் கேட்டு சில விஷயங்களை கதைக்கிறதும் ஒரு குழுவாக செயற்பட்டினாங்க. பிறகு நான் சொன்ன மாதிரி என்னிடையிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அர்ஜுனா தனிப்படுத்தப்பட்டார், தள்ளி வைக்கப்பட்டார். அந்த இடத்துல தான் எனக்கு அந்த அவர்கிட்ட இருக்கிற கண்ட்ரோல்னு சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான வீட்டை இருக்காது. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் கண்ட்ரோல் பண்ணிடலாது. பட் அவருக்கு நான் பக்கத்தில் இருந்து கொடுத்து கொண்ட நம்பிக்கையை உடைத்தார்கள். அப்போ நான் இப்போ கேட்குறதும் என்னென்றால், நீங்கள் அர்ஜுனா எடுத்துக்கொண்ட பிரச்சனை அல்லது அர்ஜுனாண்ட சார்பாக இருக்கிற மக்களாக இருந்தால் அந்த மக்கள் அர்ஜுனா, இப்போ நான் என்ன என்று சொல்லலை, நீங்கள் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அர்ஜுனா சரியான பாதையில் போகிறதுக்கு ஆர் அர்ஜுனாவுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்றதை சரியாக ஆராய்ந்து பார்த்து அர்ஜுனாவுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுக்கணும். நான் பாராளுமன்றத்துக்கு போகிற பட்சத்தில் அர்ஜுனாவோட இருந்து சரியான வழியில் அவரை வழிப்படுத்துவேன் என்று நம்புகிறேன். நிதி சேர்த்த விஷயத்தை நான் இன்னொன்று சொல்லணும். தளம் ஒன்று இருக்குது, அதில் தான் இந்த விஷயங்கள் கதைக்கப்படுறது. நான் அதில் அவ்வளவாக இன்வால்வ் ஆக விரும்பாதவரால் ஒரு ரெண்டு மூணு தரம் அதில் போய் கதைச்சிருக்கேன். பட் நான் அதில் அவ்வளவு இன்வால்வ் ஆகாதவரால் என்னதுக்காக என்றால், அதில் இருக்கிற மக்கள் சம்பந்தமாக எனக்கு ஒரு சில உடன்பாடு இல்லாத தன்மை இருக்கேன்னென்றால், அர்ச்சனா ஒரு விஷயத்தை சொல்லியக்குள்ள அவை அவ்வளவு பேரும் அதில் இருக்க பெரும்பாலான நாட்கள் அர்ச்சனா ஒரு பெரிய தலைவனாக ஏற்று தான் நிற்கணும், சந்தோஷம். ஆனால் ஏதாவது பிள்ளைகள் விடையக்குள்ளே தவறான கருத்துக்களை சொல்லியக்குள்ள அவை சுட்டி காட்டி இது பிழை, இது சரி, இப்படி செய், இப்படி செய்யாதுன்னு சொல்ல வேண்டிய தேவை அவைக்கு இருக்குது. ஆனால் அவை அதை செய்யணும் இல்லை, என்ன சொன்னாலும் தூக்கி வச்சு தலைவரே என்ற ரேஞ்சில் அவங்க செய்து கொண்டிருக்கணும். அது அந்த தளத்தில் இருக்கிறாக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாக விடுக்கிறேன். முரட்டுத்தனமே இப்படி ஏற்றி வச்சு கவுக்காதேங்க. அவன் செய்கிற பிள்ளைகள் சரியலை, நான் அவன் தான் கதைப்பேன். கூட படித்த நான் பண்ணவன் அவன்கிட்ட குறைகள் நிறையலை சுட்டி காட்டி அதை செய் அதை நேரிய கதைச்சு அதில் ஓமோமோன்ட்டு எனக்கு பிறகு அடிப்பினம் அடிச்சு சொல்லினம் என்ன செய்கிற தம்பி இருக்கோ அனுசரித்து போங்கோன்ட்டு. இப்படி எனக்கு ஒரு நாளைக்கு 50 கோல் வருது. அவரை தேடி தெரியும் தானே உங்களுக்கு அனுசரி. அந்த மக்களை நான் வேண்டிக்கொள்ள ஒரே ஒரு விஷயம் என்னென்றால், அவர் விடுற பிள்ளைகளை அவருக்கு சுட்டி காட்டணும். எப்படி நான் இன்றைக்கு எப்படி சுட்டி காட்டி என்ன துரோகி என்ன ஆயினோ அது பரவாயில்லை. அதில் இருக்கிற அந்த தளங்களில் இருக்கிறாக்கள் பிள்ளைகளை சுட்டி காட்டணும். அந்த மக்கள் ஏற்றி விடுறதால சில நேரங்கள் அர்ச்சனா சொந்த சகோதரங்கள்ட சொல்லி கேட்காமல் நடக்கிற வேலையும் நடந்திருக்குது. இது சம்மந்தமாக ரகுராமண்ணாவில் எனக்கு மரியாதை இருக்குது. அவற்றை அண்ணாவரால் இங்கே இருக்கிற ராமகிருஷ்ண அண்ணான்னு சொல்லி இந்த வழக்கு விஷயங்களில் அவர் நிறைய இன்வால்வ் ஆகியிருக்கார், பிணைகள் சைன் வச்சிருக்கார் தெரியும். ஆக அவரை சரியாக வழிபடுத்த வேண்டிய தேவை இந்த தளங்களில் இருக்கிறார்கள், இந்த டிக்டாக் தளங்கள் மாதிரி இருக்கிறார்கள் இருக்குது. இப்போ இந்த டிஷர்ட் விஷயம் அதில் தான் கதைக்கப்பட்டது. அந்த கதைக்கப்பட்ட நேரத்தில் நான் அதில் இருந்திருக்கேன் இல்லை, இருந்திருக்க விரும்பவும் இல்லை. டிஷர்ட் அடிக்கப்பட்டதாக நீங்கள் எப்படி ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்களோ அப்படி தான் நானும் பார்த்தேன். நான் டிஷர்ட் இன்னும் காண இல்லை, அதுக்கு வந்த காசு சம்மந்தமே எனக்கு தெரியாது.